ஸோ ஐ ஹாவ் அ குட் சீடு, என்கிட்ட ஒரு நல்ல விதை இருக்கு, அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், போட்டுக்கிட்டே வர்றேன். போட்டுட்டே வந்து அப்படியே இருக்காது, சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் தரும். வசனம் வந்து விட்டாலே பலன் தருகிற வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தமாகி விட்டீர்கள். நான்கு 14 15 அதிலிருந்து வாசிக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். என்ன பேசிட்டு இருக்கிறாரு, நம்முடைய ஹார்ட் வந்து ஒரு லேண்டா, நம்ம இருதயம் வந்து என்னது, நிலம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நில், எனக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆமென். சில பேர் சொல்லுங்க லேண்டே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்க ஹார்ட் வந்து ஒரு லேண்ட் மாதிரியா, உங்க இருதயம் வந்து ஒரு நிலம் மாதிரி இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகள் எது மாதிரி எதுவா இருக்கான், விதைகளாக இருக்கிறது. God's word is a seed. It's a seed. இப்போ இங்க என்ன போட்டிருக்குது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப நான் இங்க இடத்துல போதிக்கும் போது என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் ஒரு விவசாயி தான், என இந்த நல்ல நிலங்களில் விதைகளை தூவி வருகிறேன். You are a good ground. Amen. So I have a good seed. And ஒரு நல்ல விதை இருக்கு, அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், போட்டுக்கிட்டே வர்றேன். போட்டுட்டே வந்தா அப்படியே இருக்காது, சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் தரும். வசனம் வந்து விட்டாலே பலன் தருகிற வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தமாகி விட்டீர்கள். வசனம் வராத வரை நிலம் எவ்வளவுதான் நல்ல நிலமா இருந்தாலும் அதுல நல்ல விதை போடலைன்னா பயனே கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா ஏங்க எப்படி இருக்காரு அப்படிம்பாங்க. நல்ல நிலமா இருக்கலாம், ஆனா நல்ல விதை எங்க என்ன பண்ணணும், போடணும். கிறிஸ்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே சொல்றேனே நானு, அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லவங்க தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்னங்க இப்படி சொல்றீங்க, எங்க பார்த்தாலும் கெட்டவனா தெரியுதானா. எப்போதுமே உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படித்தான் எல்லாரையும் பத்தி யோசிப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு, நீங்கள் விரும்புகிற உலகத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால கெட்டவங்கலாம் நிறைய இல்லை, நிறைய வேறா இருக்கா. இப்போ சில பேர் அப்போ சரி அப்போ நிறைய நல்லவங்க தான் அப்படிங்க. இந்த உலகத்தில் கெட்டவங்க நிறைய கிடையாது, நல்லவங்கள் தான் கடவுள் நிறைய என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். நிறைய என்ன பேர் நல்லவங்க தான், தீவிரவாதிகள்லாம் என்ன எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்க, 120 கோடியில் எத்தனை பேருங்க தீவிரவாதி, 1 கோடி அவ்வளவு கூட கிடையாது. அப்போ மீதி எல்லாருமே என்னது, குட் பீப்புள்ஸ், எல்லாம் சொல்லுங்க நல்ல ஜனங்கள் தான். இப்ப நல்ல ஜனங்களா இருக்கிறது இல்லை, நல்ல விதை வேணும், நல்ல கிரவுண்டுங்க, நீ தண்ணிலாம் இருக்குங்க எல்லாம் இருக்குங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு விதை போடலன்னு என்ன ஆகாது, பயனே ஆகாது. அப்போ வசனம் என்கிற ஒன்று விதையாய் விதையை போல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு விதையை போல் இருக்கிறது. நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே அவருடைய வார்த்தைகள் வந்து விழும் பொழுது, அது தங்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விளைச்சலை கொண்டு வரும். எல்லாம் சொல்லுங்க, சுகத்தின் விதைகள் சுகத்தை அறுவடையாக கொண்டு வரும், செழிப்பின் விதைகள் செழிப்பை அறுவடையாக கொண்டு வரும், பெருக்கத்தின் விதைகள் பெருக்கத்தை அறுவடையாக கொண்டு வரும், வெற்றியின் விதைகள் வெற்றி வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்த ஆரம்பிக்கும். அப்போ என்ன மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க முடிவு பண்ண முடியும். எந்த மாதிரியான அறுவடை உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும், முடிவு செய்ய முடியும். சிலர் வாழ்க்கைனா எப்படி, வாழ்க்கைனா எப்படி இருக்குங்க, யாருக்குமே தெரியாதுங்க, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, தட்ஸ் நாட் ரைட். என்ன விளையும் என் தோட்டத்தில், அது தெரியலங்க, அது பாட்டுக்கு ஏதாவது விளையுங்க அப்படியே சொல்லுவீங்க, அப்படி சொல்ல மாட்டீங்க. சோளம் விதைச்சிருக்கிறேன் சோளம் விளையும், நெல்லை விதைச்சிருக்கிற நெல் விளையும், வாழை நட்டிருக்கிறேன் வாழை வரும், அப்படி தானே சொல்லுவீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரு தோட்டம் போல தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான கடவுளுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் போட்டீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதுதான் முளைச்சி வெளியில் வரும். இன்னைக்கு ஒருவேளை எதுவும் இல்லாமல் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம், குறைவுல இருக்கலாம், போதுமான அளவுக்கு சில காரியங்களை பார்க்காம இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை இருதயமாகிய நிலத்திலே போட்டுக்கிட்டே வரும் பொழுது, எப்படி போடுறது, கேட்கறதின் மூலம்,
தியானிப்பதின் மூலம், பேசுவதின் மூலம் உங்க இருதயத்தில் என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க, போட்டுக்கிட்டே வாரீங்க. இருதயத்தில் வசனம் செல்ல வேண்டும். அப்படி வசனம் இருதயத்துக்குள்ளே செல்லும் பொழுது நான் சொல்கிறேன், ஒரு பலனுள்ள வாழ்க்கைக்கும், ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கைக்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கும் நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்று அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, வசனம் செல்லும் இருதயம் பலமுள்ள, வெற்றியுள்ள, சுகமுள்ள வாழ்க்கைக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். ஆமாம். அப்படி அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும்னா நான் உங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன் சொல்ல போகிறேன். ஏன்னா சில நாள் தான், கொஞ்ச நாள் தான் வாழ்க்கையில் எல்லா காரியமும் அற்புதமாக மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் அப்படியே இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் ஆச்சு அப்படியே இருக்கிறாங்க, எந்த மாற்றமும் அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. ஏன், மாற்றக்கூடிய வசனங்கள் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணலை, செல்லலை. அது செல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. நான் தெரிந்து கொண்ட சத்தியங்களில் ரொம்ப முக்கியமான சத்தியங்களில் ஒன்று என்னென்னா இது, நான் எப்படிப்பட்ட வசனத்தை கேட்கிறேனோ, எப்படிப்பட்ட வசனத்தை என் இருதயத்திலே விழும்படியாக நான் அனுமதிக்கிறேனோ. அப்போ இருதயத்துக்குள்ளே விழுறதுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் காதால் கேட்கறது, ஹியரிங். இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாய் இருங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார், ஏன்னா எதை இன்னைக்கு காதால கேட்க போறீங்களோ சீக்கிரமா அதை கையால தொடுவீங்க.